ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன பிளான்னா ஒரு டிராயிங் எக்ஸிபிஷனுக்கு கிளம்பிட்டுருக்கோம். நான் மிஸ்டர் சதீஷ் இருக்கோம். இன்னைக்கு ஃபுல் பிளான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராயிங் சம்மந்தப்பட்டது தான். அடுத்து சதீஷ் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண போகிறது, அது ஃபுல்லாக டிராயிங் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். அவரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் சேனல் க்ரியேட் பண்ணோன்னே நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சான்4ஆக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இன்றைக்கி எடுக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். வரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம். சேஃப்டிக்கு ரெண்டு ஹெல்மெட் எடுத்துருக்கோம். சதீஷ் இங்கே இருக்கோம். ஹாய். கிளம்பிட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துருக்கோம். வெளியே வந்துட்டு என்ன சொல்லிச்சோம்னா சைட்டு அங்கே தான், அங்கே வெயிட் பண்ணுறோம். மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க, ட்ராவல் பண்ணும்போது மாஸ்க் மறந்துக்கா. மாஸ்க் ரொம்ப முக்கிய மக்களே. கொரோனா இருக்கோ இல்லையோ, மாஸ்க் போடுங்க. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்டு அவரும் வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க. ஹலோ மக்களே, எக்ஸிபிஷன் முடிச்சுட்டோம். உள்ளே இருந்து வெளியிட்டு தான் வந்தோம். ஃபோட்டோ எடுக்கிறது நாட்டு இருந்தாங்க, அதனால் வந்து நிறையா காட்டலான் இருந்தோம், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். இன்னும் உள்ளே நிறையா இருந்துட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மூணு பேர்த்தோட டிராயிங்ஸ் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, புது எங்களுக்கே தோணாத ஐடியாஸ் தான் கிடச்சிருக்கு. அதை வச்சு நாங்கள் வெயிட் பண்ணோம். பட் ஒவ்வொரு டிராயிங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்றது, எங்களுக்கு புது புது டெக்னிக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி இப்போது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும்,
அது போக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன தாட் வச்சுருக்காங்க, அது போக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது, அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது போக ஒவ்வொரு நாட்டோட கலாச்சாரங்கள், அது சம்மந்தப்பட்ட ஓவியங்கள் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட கலாச்சாரம், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு பற்றி, கொரோனா பற்றி, இங்கே நிறைய இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், பட் இன்னுமே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. இவங்க சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா வந்து வியூவர்ஸ் உங்களுக்கு நாங்கள் கேட்டோம் ஏன்னா எக்ஸைட்டிங்காக நிறையா இருந்துச்சு. அது போல் ஸ்கல்ப்சர்ஸ் நிறையா இருந்துச்சு இங்கே, நாங்கள் வெறும் டிராயிங்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் மட்டும்தான் நினச்சோம், பட் பார்த்தீங்கன்னா சில அரிய வகையான ஸ்கல்ப்சர்ஸும் நிறையா பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த லொக்கேஷன் நாங்கள் போடுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில், நீங்களும் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து பாருங்கள். இப்போது சீசன் நாளையோட இது முடியுது, இதுக்கு மேலே நிறையா எக்ஸிபிஷன் நடக்கும் போட்டுருக்காங்க. கொரோனாக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது, இதுக்கப்புறம் நிறைய நடக்க சொல்கிறாங்க, நாங்கள் நடக்கணும் அப்படின்னு கீழே டிஸ்கஷனில் டேட்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்